பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாடி அடுத்தபடியாக புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். 2021 ஆண்டு கடந்து போக போகுது, 2022 வாழ்க்கை பிரவேசிக்க போகிறது என்று 2022 ஆண்டுக்காக அதை சந்திக்கவும், அதுக்காக ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி கொண்டாடவும் நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த 2021 ஆண்டை கண்டும் கடந்து வந்தோம் அல்லவா? இந்த ஆண்டை குறித்து நம்ம என்ன எண்ணுகிறோம்? ஐயோ, வந்ததும் தெரியல போனதும் தெரியல என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஏன் இந்த ஆண்டு வந்ததும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை? அப்ப 2022 ஆண்டு என்ன செய்ய போகிறது? அப்படித்தான் இருக்க போகிறது. இந்த ஆண்டு வந்ததும் தெரியல போனதும் தெரியல இப்படிதான் போச்சுன்னே தெரியல என்றெல்லாம் பேரழிக்கிறோம் அல்லவா? எப்படியும் போல போகிற மாதிரி தான் போச்சு. 2021 கண்டும் கடந்து வந்தோம், அப்பொழுது போகிற மாதிரி தான் போச்சு. அது சரியா முறையா தான் போச்சு. அது 24 மணி தான் சுத்துச்சு உலகத்தை. ஒரு முறை ஒரு நாளைக்கு 24 மணி தான் சுத்துச்சு. 24 மணி தான் சுத்துச்சு சத்து. அப்படியானால் எப்படி ஒரு வருடத்தை சரியாக முறையாக நாம் கடப்பது சோத்திரம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். கவனிங்கள், மனிதன் ஸ்தோத்திரம் உலகத்தில் வாழுகிற போது முக்காலங்களுக்குள் சிறைப்படுத்தப்படுகிறான். இந்த காலம், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். மனிதன் எப்பொழுதும் சோத்திரம் எந்த காலத்திலே வாழ்வது பாக்கியமான வாழ்க்கை, நிகழ்காலத்திலே வாழ்வது மட்டும்தான் பாக்கியமான வாழ்க்கை. இறந்த காலத்தை நேற்று என்று யோசித்தால், ஐயோ நேற்று அப்படி இப்படிலாம் நடந்து விட்டதே, அப்படி நடக்காமல் இருந்திருந்தா பரவாயில்லையே என்ற எண்ணம் தான் நமக்குள்ள மேலோங்குகிறது. சரி, நாளைக்கு குறித்து என்ன எண்ணுகிறோம்? நாளைக்கு என்ன ஆயிடுமோ, ஏதோ ஆயிடுமோ, எப்படி ஆயிடுமோ என்று எண்ணுகிறோம். அப்போ நேற்றைய கவலையும் நாளைய பயமும் இந்த நாளை விழுங்கி விடுகிறது. ஆகவே யாருக்கு நாளெல்லாம் போனதே தெரியல, போர் அடிச்சு போச்சு, சோதனை வீணா போச்சு, விருதா போச்சு எண்ணுகிறோம் என்றால், ஒவ்வொரு நாளிலும் நிகழ்காலத்திலும் எந்த ஒரு மனிதன் வாழாமல், நேற்றைய குறித்தம் நாளைய குறித்தம் யோசிக்கிற ஒரு மனிதனுக்கு நிச்சயமாய் இந்த வாழ்க்கை ஒரு பாரமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். மாத்திரமல்ல, ஐயோ திடீர் திடீர்னு வந்ததும் போயிடுச்சேன் என்று சொல்லுவோம். ஆகவே வருகிற 2022 ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக, மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக, பொருள் நிறைந்த ஆண்டாக, புகழ் பெறுகிற ஆண்டாக, வியாபாரத்தில் லாபம் பெறுகிற ஆண்டாக, தொழில் விருத்தி அடைகிற ஆண்டாக, படிப்பிலே கவனம் செலுத்துகிற ஆண்டாக, உத்தியோகத்தில் சரியாய் முறையாக வாழ்கிற ஒரு ஆண்டாக, படிக்கிற பிள்ளைகள் சரியாய் முறையாக பாடத்தை படிக்கிற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியமானே சோத்திரம். பாருங்க, ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தாவீது அழகா சொல்லுகிறார், 23 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப தாவீது பாருங்க, இருந்தார் என்று இறந்த காலத்தையும் சொல்லவில்லை, இருப்பார் என்று வருங்காலத்தையும் சொல்லவில்லை. அப்ப தாவீது என்ன சொல்லுகிறார்? இருக்கிறார். அது என்ன காலம்? நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்திலே வாழ்ந்த தாவீது சோத்திரம் நமக்கு என்ன அதன் மூலமா கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? நீங்களும் சோத்திரம் நல்ல மேய்ப்பரை மேய்ப்பராய் கொண்டு இருங்கள். அவர் இருக்கிறார். என்ன, யார் இருக்கிறாங்க? கர்த்தர். என்னவா இருக்கிறார்? நல்ல கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தரை ஆண்டவராக, அப்பாவாக, யெகோவாவாக பல நிலைமைகளில் வைத்திருக்கிறோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை பாருங்கள், அவர் யெகோவாவாக மாத்திரமல்ல, யெகோவா நீசியாக மாத்திரமல்ல, யெகோ சமவிசாலமாய் ஏழ்சடாய மாத்திரமல்ல, அவர் ஒரு மேய்ப்பராய். அப்ப தாவீதின் வாழ்க்கையிலே சோதன் தாவீதுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு நெருக்கம் என்ன? தன்னை ஒரு ஆடாக, சோதன் தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் ஆண்டவரை ஒரு மேய்ப்பராகவும் அவர் மனம் அதிலே நாட்டம் கொண்டது. நீங்கள்
உலகத்திலே மனிதனுக்கு ஆண்டவர் அறிவை புத்தியை கொடுத்திருக்கிறார், அதுக்கு மேல மனதை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த தாவீது என்பவர் அறிவாலும் புத்தியாலும் யோசித்திருப்பார், ஆனால் இருக்கிறார் என்று சொல்லியிருக்க மாட்டார், வேற ஏதாவது வளரியிருப்பார். ஆனால் அவர் இருக்கிறார் என்று நிகழ்காலத்தை குறித்து தாவீது சரியாய் முறையாய் பண்பாய் பக்குவமாய் சொன்ன பாடி இருக்கிறார், எழுதப்பட்டிருக்குது, வேதத்தில் பதியப்பட்டிருக்குது, அது நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அர்த்தம் என்ன? தாவீது எப்படி தனக்கு கர்த்தரை மெய்ப்பராக ஏற்றிருந்தாரோ அதே போல இருக்கின்ற பட்சத்திலே இறுதி வசந்த தாவீது என்ன சொல்லுகிறார்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எவ்வளவு அழகாய் தெளிவா ஊக்கமாய் உறுதியாய் தாவீது பாடித்திரு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் பெறப்போகிற சந்திக்க போகிற 2022 சோத்திரம் நன்மையும் கிருபையும் பெறுகிற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேய்ப்பராக இருந்தார்களும் இருப்பார்களும் இருக்கிறவராய் இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மேய்க்க விரும்புகிறார். நேற்று மேய்ப்பராக இருந்தார், நாளைக்கு மேய்ப்பராக இருப்பார் சொத்தம். அதை விட இன்றைக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவை ஆவிக்குள்ள வளர்ச்சி அடைகிற அன்பு தெய்வச்சனமே இயேசுவின் நாமத்தினாலே சோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை மேய்க்க விரும்புகிறார். எந்த மேய்ச்சல்? ஆவிக்குரிய மேய்ச்சல், வேத வசன மேய்ச்சல். அன்னு தினமும் ஆவியான நம்மை மேய்க்க விரும்புகிறார். நாம் விரும்புகிறோமா? பைபிள் நேர்த்து படிச்சுங்க, 2 நாள் ஆச்சுங்க பைபிள் படிச்சு என்றெல்லாம் பிதற்றுகிறோமே, இதெல்லாம் சரியா முறையா நியாயமா? எத்தனை அபத்தமாக பேசுகிறோம், பைபிள் படிக்க நேரமே கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் அபத்தமாக இல்லை, சோத்திரம். எவ்வளவு வீணா விரைவாய் நேரங்களை செலவழிக்கிறோம், ஆனால் பைபிள் படிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆகவே பைபிள் படிக்க நேரம் இல்லாதவர்களுக்கு நன்மை கருவியும் தொடராதே. அப்போ உங்கள் ஜீவனால் நன்மை கருவி தொடரணும்னா தினமும் சரியாய் முறையாக அன்பாய் பக்குவமாய் வேதத்தை ஒழுங்காக நேர்த்தியாக கிரமமாக வாசிக்க பழகுங்கள் சோத்திரம். அப்பொழுதுதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும். அதே போல தாவீதைப் போல நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல முடியும். என் ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றும் அதை அனித்தரமாய் சொல்ல முடியும். எப்பொழுதையா சோத்திரம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே தாவீதின் வாழ்க்கையில் எத்தனை பொல்லாங்க மரணத்தின் பள்ளத்தாக்கெல்லாம் வந்துச்சு, ஆனாலும் இறுதியா என்ன முடிக்கிறார்? சோத்திரம், என் ஜீவனாலும் நன்மை கிருமி தொடரும் என்ற ஒரு பாக்கியமான பரவசமான வாழ்க்கை குறித்து தாவீது அங்கே குறிப்பிடுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் சோத்திரம். அந்த தாவீதின் வாழ்க்கை அறிவின்படி புத்தின்படி அந்த வாழ்க்கை அல்ல. நேற்றைய குறித்து நாளை குறித்து சோத்த நேற்றைய குறித்து கவலை, நாளை குறித்து பயமான வாழ்க்கை அல்ல. அந்தந்த நாளை குறித்து எண்ணுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் திடனான வாழ்க்கை. வாழ்க்கை விரயமாக்காத, நேரத்தை விரயமாக்காத வாழ்க்கை சோத்திரம். தேவனுடைய வார்த்தை மீது பாஞ்சவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தாழ்ச்சியடையாமல் வளரணுமா? உங்கள் ஜிம் நன்மை கிருபை தொடரணுமா? கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தாரல இருப்பாரல இருக்கிறார் என்ற நிச்சயமான ஆணித்தரமான உணர்வோடு வாழ பழகுங்கள் ஒவ்வொரு நாளும். இப்போ அந்த வசனத்தை சோத்திரமா 365 வாசித்தால் என்ன வாசிக்க போகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை என்று வாசிக்கிறோம். ராய் அடுத்த நாள் வாசிப்போம், என்னவென்று வாசிப்போம்? கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி என்று வாசிப்போம். இந்த வாரம் 364 வாசித்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னவென்று மட்டும்தான் வாசிப்போம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நம் தாழ்ச்சடை என்று மட்டும் வாசிக்க போகிறோம். மாத்திரமல்ல என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருமையை தொடரும் என்று நாம் வாசிக்க போகிறோம், நேசிக்க போகிறோம், சொத்தம் அபியாசிக்க போகிறோம். ஆகவே அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மீண்டும் மீண்டுமாய் சரியான முறையாய் எச்சரிக்க விரும்ப நினைப்பட்ட விரும்புகிறேன். நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். கர்த்தரை மேய்ப்பராய் சோத்திரம் இருக்கட்டும். இருந்தாரோ இருப்பாரோல்ல எப்பொழுதும் கர்த்தர் உங்களை மேய்ப்பராக இருப்பவர்களால் நீங்கள் அதை அப்படி படிக்க
சோத்திரம் வச்சு அனுபவிப்பீர்களானால் நீங்கள் தாழ்ச்சி அடைவதும் இல்லை, உங்கள் ஜீவ நலம் நன்மையும் கிருபு உங்களை தொடர்ந்து தீரும். கர்த்தர்களை ஆசீர்வதித்தாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக.